நம்ம இன்னைக்கு 7th ஸ்டாண்டர்ட்ல விரிவானம் பகுதியில் இருக்கக்கூடிய பயணம் பாடப்பகுதி தான் பார்க்க போகிறோம். கதை பகுதி தான் அது. இது பொதுவாக நம்ம கதை பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் கதை மாந்தர்கள் இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் போன வகுப்பில். கதை பகுதினா அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய பாடப்பகுதியிலே எனக்கு கொடுத்து நம்ம பார்க்க போகிற பாடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கதை பகுதியில் பயணம் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்து ஒரு சிறுவன் அவனுடைய வாழ்க்கை வரலாற்று கூறுமைகள் தான் இருக்குது. அந்த சிறுவனோட பெயர் கூட நம்மளுடைய கதை பகுதியில் குறிப்பிடலை. பொதுவாக அப்படியே அந்த சிறுவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையின் நிகழ்வுகளை சொல்கிற மாதிரி இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு சிறுவன் வந்து ஒரு சின்ன பையன், ஒரு குட்டி பையன், அவன் வந்து சிறு வயதில் இருக்கிறப்போ அவனுக்கு ஒரு போஸ்ட்மேன் வந்து உதவி செய்கிறாரு. அவர் எந்தெந்த வகையிலாம் அவனுக்கு உதவி செஞ்சார் அப்படிங்கிறத பற்றின கதைப்பகுதி தான் இது. அந்த கதைப்பகுதி என்னன்னு பார்ப்போம். இதில் கதை மாந்தர்கள் அப்படின்னு யாரையுமே குறிப்பிடலை. இதில் என்ன கருத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாம் எல்லாருமே மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், கொடுத்து உதவணும், பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த கதையோட மையக்கருத்தாக இருக்குது. அது என்ன கதை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம மட்டும் மகிழ்ச்சியாக வாழ நினைச்சோம் அப்படின்னா அது என்னது, மனித பண்பு அப்படின்னு சொல்ல முடியாது. பிறருக்கும் உதவி செய்யணும், பிறரது சிறு சிறு ஆசைகளையும் நம்ம என்ன செய்யணும், நிறைவேற்றணும். அவர்கள் அப்படி நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்து அவங்க மகிழ்ச்சியை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறப்போ அதுதான் சிறந்த மனித பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை தான் வள்ளுவர் செய்யல் இருக்காரு, ஈத்துவக்கும் இன்பம், அதாவது பகிர்ந்தளிக்கிறது, மற்றவங்களுக்கு கொடுத்து விடுவதில் கிடைக்கிற இன்பத்தை பார்த்து இன்பம் படுறதா சிறந்த இன்பம், அதுதான் சிறந்த மனித பண்பு அப்படின்னு சொல்கிறாரு. பிறருக்கு உதவி செய்தது தான் ஒரு சிறந்த மனிதனுடைய பண்பு. அவ்வாறு மகிழ்ந்த ஒரு கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கப்போகிறோம். 20 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி இது. இந்த கதை வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னா 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருக்கு. புறநகரில் ஒரு அஞ்சலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த காலம். எனது 3வது சம்பளத்தில் நான் ஒரு மிதிவண்டி வாங்கினேன். 180 ரூபாய் அந்த மிதிவண்டி, அதாவது சைக்கிளோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 180 ரூபாய். மிதிவண்டியில் ஏறி புறப்படுவதுதான் எனது பொழுதுபோக்கு. காற்று தழுவை ஓட்டத் தொடங்கியதுமே அப்படியே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் போல தோன்றும். அதாவது இவர் வந்து ஒரு மிதிவண்டி ஒன்று வாங்குறாரு, அதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு அப்படின்னா 180 ரூபாய். அவர் வந்து மிதிவண்டியில் ஏறி போகும்பொழுது அவருக்கு எப்படி மிதிவண்டியில் போகிறது தான் அவருடைய பொழுதுபோக்கே. அப்படி காற்றில் மிதிவண்டியில் போகிறப்போ அவரது ஓட்டிகிட்டே போகிறது அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. அவர் அப்படி போய்கொண்டே இருக்கும்பொழுது தெரிந்த ஊர்கள், தெரியாத ஊர்கள், எல்லா இடங்களுமே மிதிவண்டியிலேயே செல்வது தான் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக. தெரிஞ்ச ஊர், தெரியாத ஊர் அப்படின்லாம் இல்லாமல் எல்லா ஊருக்குமே அவர் வந்து மிதிவண்டியில் போகிறது அவருடைய சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 கூட்டாளிகளை சேர்த்துக்கொண்டு கிருஷ்ணராஜ சாகர் அணைக்கட்டு வரைக்கும் செல்வது 5-6 மாதத்திற்கு ஒரு முறையாவது நடக்குமாறு. அதாவது 2 நண்பர்களை அவர் கூட சேர்த்துக்கிட்டு மிதிவண்டியில் என்ன செய்வாங்களாம், கிருஷ்ணராஜசாகர் அணைக்கிட்டு வரைக்கும் செல்வது, அதாவது 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது இவங்க எங்கே போவாங்க அப்படின்னா அணைக்கட்டுக்கு போவாங்க. அது என்ன அணைக்கட்டு அப்படின்னா கிருஷ்ணராஜசாகர் அணைக்கட்டு. அந்த அணைக்கட்டுக்கு வந்து இவங்க 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது போயிடுவாங்களாம், அவங்க நண்பர்கள் கூட இவர் அப்படி போயிட்டே இருப்பாங்களாம். அப்போ ஒரு முறையாவது கண்டிப்பாக அவங்க 6 மாதத்துக்கு ஒரு தடவை போயிடுவாங்க. ஒரு முறை மகாபலிபுரத்துக்கு போயிருந்தாங்களாம், சரியா, அவங்க நண்பர்களோட இவர் வந்து மகாபலிபுரத்திற்கு போயிருக்காரு. அதாவது இவங்க பேர் எதுவுமே குறிப்பிடலை, சும்மா அப்படியே கதையை கொடுத்துருக்காங்க. இவர் வந்து ஒரு மிதியண்டி வாங்குறாரு. அந்த மிதியோடையோட விலை 180 ரூபாய். இவர் வந்து தெரிஞ்ச ஊர், தெரியாத ஊர், எல்லா ஊருக்குமே இந்த மிதிவண்டியிலே பயணம் செய்வார். அப்புறம் 2 நண்பர்கள் அழைத்து கொண்டு கிருஷ்ண சுராஜசாகர் அணைக்கட்டுக்கு வந்து ஒரு முறையாக 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வந்துருவாரு. அதே போல இவங்க வந்து எங்க போனாங்க அப்படின்னா மகாபலிபுரத்திற்கு போறாரு. ஹாசன் வழியாக மங்களூர் செல்ல வேண்டும் என்ற நீண்ட நாள் கால ஆசை. வழி நெடுக காடு மலை ஆகியவற்றின் தோள்களில் என் மிதிவண்டியை உருட்டி செல்ல வேண்டும். அதாவது காடு மலை அந்த மாதிரி பகுதியில் போகணும்னு இவருக்கு ரொம்ப ஆசை. மிதிவண்டியில் போகணும், அங்கே இருக்கிற இயற்கை காட்சிகளை ரசித்துக்கொண்டே போகணும் அப்படிங்கிறது இவரோட ஆசை. அதிகாலையிலேயே கிளம்பினேன். எல்லாவற்றையும் விட்டு விடுதலையாகி வந்திருப்பதில் மனம் உற்சாகம் இருந்தது. 2 நாட்கள் ஹாசன் சேர்ந்து விட்டேன். அதாவது இவர் வந்து ஹாசங்கிற ஊருக்கு போகணும்னு விரும்பியிருக்காரு. ஏன்னா அந்த வழியில் மங்களூர் வழியாக போகிறப்போ அங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டே போகலாம் அப்படின்னு இவர் முடிவு பண்ணி அந்த மாதிரி அதிகாலையிலேயே கிளம்பி. அப்படி கிளம்பி போறப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான். பகல் வெப்பத்தை ஈடுகட்டுவது போல் இரவிலும் கடும் மழை பெஞ்சுதான். விடியும் போது குளிரடிச்சுதான். ஒரே இரவில் சொல்லி வைத்த மாதிரி பருவம் மாறி போனது. ஒரே இரவுல சொல்லி வச்ச மாதிரி பருவம் மாறிடுச்சான்.
மழை நின்ற பிறகு மறுநாள் பயணத்தை என்ன செஞ்சார் இவர் தொடங்கியிருக்காரு. மழை நின்றுச்சு, அதாவது காலையில் எவ்வளோ வெப்பமாக இருக்குமோ அதே மாதிரி மழை பிஞ்சிருக்குது. நைட்டு ஒரே நாளாக அந்த மழை வந்து நின்றுச்சு. அப்போது என்ன செஞ்சாரா, மறுநாள் அவர் பயணத்தை தொடங்கியிருக்காரு. சகேஷ்பூர் வரைக்கும் சிறு சிறு தூரல் முகத்தில் பன்னீர் தெளித்த மாதிரி அவர் மேலே மழை துளி வந்து பட்டுட்டே இருந்ததா, அது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்ததுதான். நிற்காமல் பெய்கிட்டே இருந்திருக்காரு. பெரிய இறக்கத்தில் இறங்கும் போது மிதிவண்டி சக்கரத்தில் என்னாச்சா, காற்று இறங்கி விட்டது. அதாவது பெரிய இறக்கத்தில் ஏறி இறங்குறப்ப பின்னாடி இருக்க வெயிலில் காற்று போயிடுச்சு. அப்போ இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓடுகிற கருவிகளிலும் காற்றடிக்கும் கருவியும் எப்போதும் கைவசம் இருப்பதுதான் எனது அவருக்கு அதாவது அவர் என்ன எல்லா கருவியுமே அவர் கையில் வச்சிருப்பாராம். மிதிவண்டிக்கு தேவையான ஏதாவது பஞ்சர் அப்படின்னா அவர் செய்திருக்கு பழுதுபாப்பிடக்கூடிய பொருட்கள் எல்லாமே கையிலேயே வச்சிருப்பாரு. அது மாதிரி அவர் வச்சிருக்கிறது வழக்கமாக வச்சுருந்தார். இந்த முறை தன் வேலைக்காக கடன் வாங்கி எடுத்து சென்ற உறவுக்கார பையன் என்ன செய்யலையா, அவருக்கு இதை இவர்கிட்ட இருக்க பழுதுபாக்கும் பொருளையிலாம் ஒரு சிறு உறவுக்கார பையன் வாங்கி போய் திரும்பி கொடுக்கவே இல்லையா. தேடி போனது வீடு, அவர் போய் தேடி பார்த்தப்போ அந்த வீடு, அந்த பையனோட வீடு வந்து பூட்டியிருந்தது. அப்படிங்கிறப்போ இவர் என்ன பண்ணிடாரு, சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற துணிச்சல கிளம்பிட்டார். மிதிவண்டியை தள்ளிக்கொண்டே நடந்துட்டுருக்காரு. சுற்றிலும் மடங்கள் எட்டுகிற உயரத்தில் பெரிய பெரிய பலாப்பழங்களின் தொங்கலாட்டம், அதற்கு பிறகு தேக்கு மரங்கள், தாவும் குரங்குகள், இப்படி நிறைய இருக்குது. ஆள் சந்தடி எதுவும் எனது ஆள் சத்தமே எதுவுமே கண்ணுக்கு இப்போ ஆளே இல்லை பார்க்குற தூரம் இருக்குது. அதே மாதிரி ஆள் சத்தமும் காதுக்கு கேட்கல. எவ்வளோ தூரம் நடந்திருப்போனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. மழையின் வேகத்தையும் மீறி எழுந்த குரல் என்னை தடுத்து நிறுத்திய போது பாதை ஓரம் ஒரு குடிசை தெரிந்தது. மழையில் சத்தத்தை காட்டிலும் ஒரு குரல் வந்து அவரை தடுத்து நிறுத்திச்சான். இப்போ அந்த வழியில் ஒரு குடிசை இருந்திருக்கு. அதன் கதவுக்கு என்னை தடுத்து அதன் கதவுக்கு அருகில் இருந்து தான் அந்த சிறுவன் குரல் கொடுத்தான். அந்த குடிசையில் இருக்க கதவு பக்கத்திலிருந்து ஒரு சிறுவன் குரல் கொடுக்கறது இவர் காதில் கேட்டிருக்கு. நான் குடிசையை நெருங்கினேன். ரொம்ப நேரமாக நினைச்சிட்டிங்க போல, எங்கே நான் நின்றுக்கலாம்ல அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த சிறுவன். அந்த வீட்டில் குடிசை வீட்டில் இருந்த சிறுவன் அவன் என்னை பார்த்து சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உள்ளே போய் ஒரு துண்டை எடுத்து வந்து அவர்கிட்ட கொடுக்குறான். மிதிவண்டியில் இருந்த என் தோள் பையை எடுத்தான். அதன் மீது இருந்த நீரை அவனே வழித்து உதறி ஓரமாக வச்சிட்டான். அந்த பொருட்கள்லாம் கீழே எடுத்து வச்சு அதில் இருக்க நீர்லாம் எதிரி உதறி வச்சிட்டான். இதற்குள் உள்ளே இருந்து ஒரு நடுவயது பெண்மணி அவங்க வீட்டிலேருந்து வர்றாங்க. அம்மா பாவமா இவர், இந்த பையனோட அம்மா அவருக்கு அவங்க அம்மா கிட்டே இவர் ரொம்ப பாவம்மா, என்னை காட்டி அவரிடம் சொன்னான் அப்படின்னு சொல்லி அந்த அவர் அந்த சொல்கிறாரு அந்த சிறுவனை. பேச காத்திருந்த மாதிரி அந்த சிறுவன் உற்சாகமாக கேள்விகளை தொடுக்க ஆரம்பித்தான். அதாவது யாராவது வந்து பேசிட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இவரை பார்த்த உடனே அவர்கிட்ட நிறைய க்வெஸ்சன் கேட்க ஆரம்பிக்கிறான். எந்த ஊர்லேருந்து நீங்கள் வர்றீங்க அப்படின்னு கேட்குறப்போ, பெங்களூரு அப்படின்னு சொல்கிறாரு. மிதிவண்டியிலேயேவா வர்றீங்க அப்படின்னு கேட்குறான் அந்த சிறுவன் அவர்கிட்ட. ஆமாப்பா, நான் மிதிவண்டியிலேயே தான் வர்றேன். அவனால் நம்பவே முடியல, நம்பவும் இருக்கவும் முடியல. மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிட்டே இருந்தான். அவன் கண்களில் புதுவித வெளிச்சம் தோன்றியது. மழையில் நனைந்து கொண்டிருந்த மிதிவண்டியை என்ன செஞ்சான், எட்டி தொடங்கினான், எட்டி தொட்டான். சரியா, அந்த மழையில் அவங்க வீட்டுக்கு வெளியில் இருக்க மழையில் நினச்சிக்கிற மிதிவண்டியை போய் தொட்டு பார்க்குறான். எவ்வளோ தூரம் இருக்கும் பெங்களூரு இங்கிருந்து அப்படின்னு கேட்குறான் அவர்கிட்ட. 200 மைல் அப்படின்னு சொல்கிறாரு. 200 மைலா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், அங்கேருந்தா வரீங்க, அவ்வளோ தூரத்துலேருந்து வரீங்களா? ஆமாப்பா, அங்கேருந்து தான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் பூர்வம் என்ன ஆயிடுச்சோ, உயர்ந்தது, ஏதோ ஒரு அதிசயத்தை கண்டது போல் அவன் மனமும் குரலும் எனது சந்தோஷமாக வந்துச்சான். அவனது அம்மா மீண்டும் வந்து உள்ளே வர சொல்லி கூப்பிட்டார். நானும் அவனும் உள்ளே சென்றோம். அவசரமாய் அவர் என்ன செஞ்சாராம், ஒரு பாயை விரிக்கிறாங்க, பழமையான ஒரு பாயை விரிக்கிறாங்க. மிதிவண்டியில் அவ்வளோ தூரம் போகலாமா, போகலாமே, அதில் என்ன தப்பு, நான் கன்னியாகுமரிக்கே மிதிவண்டியில் போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் வியப்பு ததும்ப அவரை பார்க்குறான். உண்மையான, நீ சொல்கிறது உண்மையான், டெல்லுக்கு போக முடியுமா, இமயமலைக்கு போக முடியுமா, எல்லா இடத்துக்கும் என்னால் போக முடியும் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். மனசினால் போக முடியாத இடம் அப்படின்னு எதுவுமே கிடையாது, மனசு வச்சா எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. வாய்ப்பிழந்து நின்றவன் முகம் திடுமென சட்டன் சுண்டிடுச்சான். கரத்த கரத்த குரலில் வந்து சொல்ல தொடங்கினான், எனக்கு மிதிவண்டினா ரொம்ப ஆசை, ஆனால் அம்மா வாங்கித்தர மாட்டாங்க என்றான். அம்மாவின் பக்கம் கையை காட்டியபடி அந்த சிறுவன் வந்து அவர்கிட்ட சொல்கிறான், ஏன்ப்பா வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. சிறுவன் என்ன செஞ்சிட்டான், டக்குன்னு குனிஞ்சிட்டான். எனக்கு நொடியில் நிலைமை புரிந்தது. இல்லைப்பா, நீ ரொம்ப சின்ன பையன் இல்லையா, ஓடுறது அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க வீடு அந்த பாயெல்லாம் பார்த்துட்டு அதனால் இவர் அமைதியாயிட்டார். இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சமாளிக்கிறாரு. அவங்க கஷ்டத்தை வந்து அவங்ககிட்ட சொல்லாமல் அவர் வந்து அவர் சமாளிக்கிறாரு. என்னென்னா, நீ ரொம்ப சின்ன பையன், ஓடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீ பெரியவன் ஆயிட்டா
அம்மா வாங்கி தருவாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. எங்க அம்மா பெரியவனாயிட்டா பிறகுதான் வாங்கி தந்தாங்க அப்படின்னு சொல்றாரு இவர்கிட்ட. எங்க அம்மாவே எனக்கு பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறமா தான்ப்பா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சிவன் கிட்டே இவர் சொல்றாரு. அந்த பதில் அவனுக்கு மனசு நிறைவா இருந்துச்சு. அப்படியாமா என்று தன் அம்மாவை பார்த்தான் சிறுவன். கிட்ட அம்மா வந்து ஆமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. உனக்கு ஓட்ட தெரியுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு இல்லை ஓட்ட தெரியாது, குரங்கு பிடலை தான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு அந்த பையன் அவர்கிட்ட. மலை நிக்கட்டும், நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அவன் மகிழ்ச்சியோடு தலையை அசைத்து கொண்டான். உடனே அவன் தனக்கு தெரிந்த மிதிவண்டி பயிற்சியை பற்றி சொல்ல தொடங்கினான். அப்போ அவங்க மாமா வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அங்கே தான் நான் மிதிவண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன். ஆனால் மாமா ரொம்ப கண்டிப்பானவர், அவர் இல்லாத நேரத்தில் எனக்கு மிதிவண்டியே கொடுக்க மாட்டார் அப்படின்னா அந்த பையன் அந்த அவர்கிட்ட, அந்த சிறுவன் அவர்கிட்ட. அப்போ அந்த சிறுவன், என்னோடு நீ சுவர ஓரம் படுத்துக்கிட்டான், அந்த வீட்டில் அவங்க வீட்டில் அன்றைக்கி அவர் தங்கிட்டார், அப்போ அவர்கிட்டயே அந்த பையனும் படுத்துக்கிறான். என்னிடம் கதை கேட்க தொடங்கினான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் சுற்றிய ஊர்களையும் பற்றியும் பார்த்த மனிதர்களை பற்றியும் கேட்டான். நான் என் சிறு வயது காலத்தை எண்ணியபடி எல்லாவற்றையும் அவர் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே அந்த கதை மாதிரி அந்த பையன்கிட்ட சொன்னார். பொழுது விடுந்துருச்சு. அப்போது மழை என்ன செஞ்சிருச்சு, மழையும் விட்டுருச்சு. சிறுவன் எனக்கு முன்னால் எழுந்து மிதிவண்டி அருகில் நின்றிருந்தான். காற்று இறங்கி போன சக்கரத்தை கையால் சுற்றி கொண்டிருந்தான். அந்த ஏற்கனவே அது காற்று இறங்கி நடந்து வந்ததுக்காட்டி தான் இந்த குடிசை வீடை பார்த்து இவர் வந்திருக்காரு இந்த பையனோட குரல் கேட்டு. அப்போ அந்த மிதிவண்டி சக்கரத்தில் இருக்கிற காற்று இல்லை இல்லையா, அதை எடுத்துகிட்டு கையில் சுற்றிட்டு இருந்தானா அந்த சக்கரத்தை. அப்போது அவர் வந்து என்ன பண்ணா அப்படின்னா, என்னை பார்த்ததும் அந்த பையன் சிரிச்சா அப்படின்னு சொல்கிறாரு. சக்கர கம்பியில் சிவப்பு நிற துண்டு துணி ஒன்றை கட்டிவிட்டு அது மேலும் கீழும் மாறி ஓட்ட கற்றுக்கிட்டான், ஓட்டி காட்டுறானா, நான் அதை பார்த்து சிரித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது சக்கரத்தை முதல்ல சக்கரத்தை செய்யணும், சரி செய்யணும், அப்போ தான் நம்ம மிதிவண்டியில் பொருத்தி நம்ம ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. மிதிவண்டியை தள்ளி வர அவனே முன் வந்துட்டான். அவன் கையில் பழகிய ஒரு நாய்க்குட்டியின் கால்களை பற்றுவது போல மிதிவண்டியின் கைப்பிடிகளை என்ன செஞ்சிட்டான், பட்டினா நாய்க்குட்டியை கையில் தூக்குற மாதிரி மிதிவண்டியும் அவன் பிடிச்சிக்கிட்டான் அந்த ஹேண்ட்பேர். அப்போது கையில் பழுதிருந்ததால், அதாவது சாரி சைக்கிள் பழுதாயிடுச்சு இல்லைங்களா, அதனால் ஏறி பறந்து விடுவான் போல தோன்றியது. மணியை அழுத்தி சத்தத்தை எழுப்பி கொண்டே வந்தான். அவன் சைக்கிள் இப்போ கையில் கிடச்சிச்சு அப்படின்னா பறந்துருவான் போலயே அந்த மாதிரி ஆவேசமாக இருக்கிறான், ஆர்வமாக இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் மழையை என்ன செஞ்சிட்டு இருந்தான், அழுத்திட்டு அதில் சத்தத்தை ஏற்படுத்திட்டு வரும்போது அவனை மிதிவண்டியில் ஏறி, அதாவது ஒரு பழுது பார்க்குற இடத்துக்கு கொடுத்துருக்காங்க, சைக்கிள் ரிப்பேர் பண்ணி அவர் கொடுத்துட்டாரு. அவருக்கு ரூபாயும் கொடுத்துட்டு இந்த பையனும் அவர் வந்துட்டாங்க. அப்போ வரும்போது அவனை மிதிவண்டியில் ஏறி ஓட்டி வரும்படி சொல்லியிருக்காரு. அவன் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லையா, குரங்கு பிடலில் தித்தி தித்தி ஓட்டினான். அவனை பிடித்து நிறுத்தி இருக்கையில் உட்கார வைத்து முதுகை வளைக்காமல் இருக்கும்படி சொன்னேன். கால்கள் ஓரளவு எட்டியும் எட்டாமல் இருந்தன, தடுமாறின. கால் எட்டாமல் போகும்போது இடுப்பை அதிகமாக என்ன செய்தானா, வளைத்தான். ஏறத்தாழ 2 மணி நேரம் ஓட்டி கொண்டிருந்தது வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்றாரு. அவனது அம்மா சூடமாக சூடா என்ன செஞ்சாங்களாம், அவள் வறுத்து கொடுத்தாங்களாம். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே மழை வந்துச்சு. மழை நின்றதும் நான் கிளம்பி விட நினைத்தேன். நான் அந்த சிறுவன் எனக்கு நல்லா ஓட்ட கற்றுத்தரேன்னு சொன்னீங்களே, எல்லாம் போய்தானா அப்படின்னு சொல்லி இவரை கேட்குறான். ஏன்னா இவர் கிளம்பணும் அப்படின்னு நினைக்கிறப்போ மழை நின்ற பிறகு அவனை அழைத்து கொண்டு வெளியே போனேன். மிதிவண்டியை ஓட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். கால் எட்டுகிறதா இல்லையோ என்று அடிக்கடி தலைவிழிந்து பார்த்துட்டே இருந்தானா. அதுதான் ஒரே குறையே தவிர மற்றபடி எந்த குறையும் இல்லை அந்த பையன்கிட்ட கற்றுக்கிறதுல அப்படிங்கினாரு. மிதிவண்டி ஓட்டிக்கிற மாதிரியே இல்லை, ஏதோ ரெக்ககட்டி பறக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அவன் கண்களை பார்க்க எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்குது. நண்பர்களில் மீண்டும் மழை பெஞ்சது, சாயங்காலம் தான் நின்றுச்சு. நான் கிளம்பிடலாமா அப்படின்னு கேட்டேன். அந்த சிறுவன் வந்து முகம் போன போக்கே சரியில்லை, வழியில் மறுபடியும் பெஞ்சா என்ன செய்வீங்க, எல்லாம் சமாளிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவனும் அவன் அம்மாவும் தடுத்தாங்க. இரவு முழுக்க சிறுவிடம் மிதிவண்டிய பயணங்களை பற்றியே நான் மறுபடியும் பேசிகிட்டு இருந்தேன். விடிஞ்சதும் நான் உங்களோடு வரட்டுமான்னு கேட்டான். அப்படி சரி அப்படின்னு சொன்னேன். அப்போ என்னை விட்டுருவீங்களா அப்படின்னு அவங்க அம்மா கிட்டே கேட்குறான். மாமா வீட்டில் 2 நாள் இருந்துட்டு திரும்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். விடிந்தபோது மழை விட்டுருந்துச்சு. அவங்களுக்கு கொஞ்சம் பணம் தரலாம் அப்படின்னு தோன்றிய எண்ணத்தை உடனடியாக என்ன செஞ்சிட்டார் இவர், மனசில் தோணுச்சு பணம் கொடுக்கலாமா இவங்களுக்கு அப்படின்னு. ஆனால் அவருக்கு அந்த விடிஞ்சதுக்கப்புறம் அது கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டாரு. ஏதும் தராமல் இருப்பது வருத்தமாக தான் இருக்குது. விடைபெற்று கொள்ளும்போது மனசில் ஊமை வழி எழுந்தது. சிறுவன் மிகவும் வாதாடி என்னுடன் வர்றதுக்கு அனுமதி பெற்று விட்டான். அவன் அம்மா மீண்டும்
பத்திரம் பத்திரம் என்று சொல்லிட்டே இருங்க, பத்திரமா போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு அவங்க அம்மா வந்து இவர்கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க. அவரது அக்கறையும் கவலையும் என்னால் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சிச்சு. அவங்க அம்மா வந்து இப்போ முதல் முதல்ல ஒரு பையனை வெளியில் தெரியாதவங்க கூட அனுப்புகிறப்போ நீ பத்திரமா இருன்னு சொல்கிறது அவரோட அவங்களோட வருத்தத்தை பயந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு வந்து இவர் சொல்கிறாரு. அப்போது நாங்கள் புறப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் பின்னால் உட்கார்ந்து கொண்டான். அந்த சூழல் மிகவும் மகிழ்ச்சியுட்டதாக இருந்தது. பெரிய பெரிய மரங்கள் குன்றுகள் சிறுவன் பேசிப்படி வந்தான். மிகவும் தயங்கி நான் கொஞ்சம் ஓட்டட்டுமா என்றான். நான் இறங்கி சிறிது நேரம் அவனிடம் தந்தேன். கொஞ்ச தூரம் போய்விட்டு மீண்டும் மறுமாறு சொல்லிவிட்டு ஒரு மரத்தடியில் நான் என்ன செஞ்சிட்டேன் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அவன் திரும்பி வந்ததும் எங்கள் பயணம் தொடர்ந்தது. 10-15 மைலுக்கு அப்புறம் மீண்டும் அவன் வந்து ஓட்டட்டுமா அப்படின்னு கேட்டான். வழியில் ஒரு உணவகத்தில் நாங்கள் என்ன செஞ்சோம் சாப்பிட்டோம். அப்புறம் அரிசிக்கேரே அப்படிங்கிற ஊர் நெருங்கியது. வீடுகள் வந்து காணப்பட்டுச்சு கண்களுக்கு. வாகனங்களும் மனித நடமாட்டமும் தெரிஞ்சிச்சு. 3 நாட்களுக்கு அப்புறம் மனித நடமாட்டத்தை பார்த்தபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் நாங்கள் எங்கள் மாமா வீடு அப்படின்னு சொல்கிறோம். அரிசிக்கேரே அப்படிங்கிற ஊர் தான் உங்கள் மாமா வீடு. இவன் மாமா வீட்டுக்கு போயிட்டு வரேன் இவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்திருக்கான். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, 2 நாளுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, எங்கள் மாமா வீடு போயிடலாம் அப்படின்னு அந்த பையன் அந்த சிறுவன் வந்து அவர்கிட்ட சொல்கிறான். அப்போது அது வரைக்கும் நானே மிதிவண்டியில் போய் வரட்டா அப்படின்னு கேட்குறான். கொஞ்ச நேரம் அவங்க மிதிவண்டியை தொட்டுட்டா என்ன கற்றுக்குவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். கொஞ்ச நேரம் நான் வந்து எங்கள் மாமா வீட்டில் போய் அவரோட மிதிவண்டியை தொட்டுட்டோம் அப்படின்னா அவர் ரொம்ப கத்திட்டே இருப்பார் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவங்க முன்னால் நான் போய் இறங்கினதும் மிதிவண்டியில் போய் இறங்கினதும் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த சிவன் அவர்கிட்ட. அது வரைக்கும் நான் போயிட்டு வரட்டா அப்படின்னு கேட்குறான். அவன் உற்சாகத்தை குலைக்க விரும்பலை அவர். சரி அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்து பார்த்து என்று எச்சரிப்பதற்குள் அவன் பயந்து விட்டான். நான் தேநீர் குடிக்க போயிட்டேன் அப்படிங்கிறாரு. குடித்து விட்டு வெளியே வந்து அவனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சாலை மிகவும் பரபரப்பாக இருந்தது. வேகமாக செல்லும் வாகனங்கள், மஞ்சள் துணி பொருத்திய ஆட்டோக்கள், லாரிகள். நான் சட்டன் அந்த சிறுவனை பற்றி யோசித்தேன். அவன் குடும்பம், அவன் ஆசை, அவன் வேகம் எல்லாமே மனசில் அளவு மோதியது. சட்டன ஒரு முடிவு எடுத்தேன். அவசரமாய் தெருமூளை வரைக்கும் பார்த்தேன். அவன் முகம் தெரிவது போல் இருந்தது. என்னை பார்த்து பெருமிதமாய் அவன் சிரிப்பது போலவும் இருந்தது. எதிர்பாராத விதமாக முன்னால் வன்று நின்ற ஹாசன் பேருந்தில் சட்டென்று ஏறி உட்கார்ந்து விட்டேன். வண்டியுடனே என்ன கிளம்பி விட்டது. அந்த மிதிவண்டி வந்து அந்த பையனுக்கு கொடுத்துட்டு இவர் என்ன செஞ்சிட்டாரு, ஹாசன் ஊருக்கு பேருந்தில் ஏறி கிளம்பிட்டாரு. இந்த கதையோட கருத்து என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பொருளை வந்து மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அதில் அவங்க மகிழ்ச்சி அடைகிறப்போ அந்த மகிழ்ச்சியை பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடைதான் சிறந்த மனித பண்பு, உயர்ந்த குணம் அப்படிங்கிறதான் இந்த கதையோட கருத்து. மிச்சபடி இந்த கதையில் வந்து கதை மாந்தர்கள் பெயர்கள் எதுவுமே குறிப்பிடலை. நன்றி.